ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பைகேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாரி மட்டு நடைபாதையில் இன்னைக்கும் டோக்கன்ஸ் எதுவுமே இஷ்யூ பண்ணலை ஆல்ரெடி டிடிடி பிப்ரவரி பதினாறாம் தேதி திருமலையில் ரதசப்தமி நடக்க இருக்கிறதை ஒட்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி எந்த விதமான தரிசன டோக்கன்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படியே இன்னைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணலை நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது நேற்றைய உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி பொதுவாக டோக்கன் இல்லா நேரடி சர்வதர்சனம் கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து ஆரம்பமாகும் ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணப்படாத காரணத்தினால எல்லா பக்தர்களுமே நேரடி சர்வதரிசனம் வழியாக வந்து தான் பெருமாளை தரிசிக்க போகிறாங்க அதனால் இந்த க்யூ நேரடி சர்வதரிசனம் கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிளை தாண்டி ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்குமே க்யூ நீண்டு இருக்குது பக்தர்களுக்கு தரிசன நேரம் நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க நேற்றே கிட்டத்தட்ட கிருஷ்ண தேஜா சர்க்கிள் தாண்டி கியூ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நீண்டிருக்கு அதே போல் தரிசன நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியிருக்கு ஆனால் இன்றைக்கி திருமலையில் சப்தமி விழா நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நிறையவே பக்தர்கள் கூட்டம் திருமலையில் கூடியிருக்காங்க கீழே அலிப்பிரி டோலில் செக்கிங் பண்ணுறதுக்கும் நிறைய பக்தர்கள் கியூவில் நின்றுட்டுருக்காங்க அதே போல் திருமலையில் மாட வீதியில் இருக்கக்கூடிய எல்லா கேலரிஸும் ஃபுல்லாகிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த நேரடி சர்வதரிசனம் கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிள் ஏடிஜிஎச் சர்க்கிள் தாண்டி கியூ இன்னும் extend ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தரிசன நேரம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திருமலையில் இன்றைக்கி ரதசப்தமியை முன்னிட்டு காலையில் ஐந்தரை மணி தொடங்கி எட்டு மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகன சேவை நடந்து முடிந்திருக்கு இப்போ காலையில் ஒன்பது மணியிலிருந்து சேஷ வாகன சேவை சூரிய சூரியபிரபை வாகன சேவை ஷார்ட்ஸ் நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தெப்போற்சவ விழா நடக்க இருக்குது அதாவது நாளை தொடங்கி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலினுடைய வருடாந்திர தெப்போற்சவ விழா நடக்க இருக்குது ஏழு நாட்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த தெப்போற்சவ விழாவில் தினமுமே ஈவினிங் ஆறரை மணி தொடங்கி எட்டு மணி சமயத்தில் கோவிந்தராஜ பெருமாள் தெப்பத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் பிப்ரவரி பதினேழாம் தேதி நாளை முதல் நாள் கோதண்டராமரும் இரண்டாம் நாள் பார்த்தசாரதி பெருமாளும் மூன்றாவது நாள் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளும் நான்காவது நாள் கிருஷ்ணராகவும் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் கோவிந்தராஜ பெருமாளும் இந்த தெப்பத்தில் பக்தர்களுக்கு வளம் வந்து தரிசனம் கொடுப்பாங்க சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்காக இன்னைக்கு காலையில் ரெண்டு மணியிலேருந்து நிறைய பேர் கியூவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நிலை நாளை ஒரு நாளும் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து யூஸ்வலாக எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை நேரடி சர்வதரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நேரடி சர்வதர்சனத்தில் திங்கட்கிழமையிலிருந்து கொஞ்சம் தரிசன நேரம் குறைய ஆரம்பிக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் இல்லனா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்